இரண்டாவது யுத்தத்தில் வந்து ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்சி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, 50 சஹாபாக்களை பாருங்க, இந்த மலை கூட்டம் தெரியுது எல்லாம் மேலே ஏறி நிற்கிறாங்க பாருங்க, பாய் மலை கூட்டம் தெரியுதா, ஆளெல்லாம் ஏறி நிற்கிறாங்கல்ல, இந்த குன்றில் 50 சஹாபாக்களை, அம்ப எழுதக்கூடிய 50 சஹாபாக்களை பாதுகாப்புக்காக வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க, எதிரிகள் அங்கிருந்து வந்துடக்கூடாது. அந்த ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைச்ச உடனே சரி போர் தானே முடிஞ்சு, போருடைய யுத்த வெற்றி பொருள்கள் அனிமத்து பொருட்கள்லாம் கீழே இறக்கி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கீழே இறங்க போனாங்க. அப்போ அவங்களுக்கு 50 இடத்துக்கு தலைமையாக இருந்த அஞ்சு பேர் வந்து தாக்குதுனால எல்லாம் நிலை குறைந்து போய் போர் முடிஞ்சிருச்சு நினைச்சவங்களுக்கு டப்பனை எல்லாம் உள்ள போன உடனே யார் என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு புழுதி கிளம்ப ஆரம்பிச்சு, முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ளே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கமங்கும் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க, இதில் 66 அன்சாரி சஹாபிகளும் 4 முஹாஜிர்களும் ஷஹீதானாங்க. இந்த ஷஹீதானதில் மிகப்பெரிய பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் இதில் ஷஹீதானாங்க. அதில் வந்து ஹம்சா அலி அல்லாஹு தஆலா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட சஹாபி, பத்ர் யுத்தத்துடைய வெற்றிக்கு மிகவும் உழைத்த சஹாபின்னு சொன்னாங்க. அவங்க வந்து பத்ர் யுத்தத்தில் வந்து தன்னுடைய மகன் அவர் மூலமாக கேள்விப்பட்ட நான் என்ன செய்வேன், அந்த ஹம்சாவை கொண்டு அவருடைய இதயத்தை பிளந்து ஈரலை எடுத்து நான் கடிச்சு நான் துப்புவேன், இதயத்தை பிளந்து ஈரலை எடுத்து கடித்து நான் துப்புவேன்னு சொல்லி சபதம் எடுத்துருந்துச்சு. அப்போ என்ன, ஒரு பகசிங்கிற ஒரு அடிமை, அவருடைய எஜமான் நினைத்தது அவருடைய உறவினர் ஹம்சா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய அடிமை வகசி இடத்துல நீ வந்து இந்த ஹம்சா அடிகளாக தான் கொண்டு விட்டுனால் உனக்கு உரிமை எடுத்துருவேன் சொல்லி சொல்லியிருந்தார். அதேபோல் யுத்தத்தில் வந்து அவர் மறைஞ்சிருந்து யுத்தத்துடைய ஆரம்ப நேரத்திலே அம்சாரிகளாக அவங்க யுத்தம் சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க அறியாத விதத்தில் தூக்கி தூரத்துலேருந்து ஈட்டி எடுத்து போட்டதால் அவங்க வகுப்பில் கொடுத்து பிடிச்சி கூட இங்கே மோத்தா கூட நன்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி இந்த இந்தாங்கிற பிள்ளைங்களே அவங்களை கொண்டு அப்படி இதயத்தை கலந்து ஈரடி கடிச்சு அப்படி சபதத்தை நிறைவேற்ற அவருடைய உடல் உறுப்புகள்லாம் சின்ன பின்னமாக அறுத்து வெற்றி எடுத்துருந்தாங்க. மைதானத்தில் சிதறி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய ஜனாதாவை எப்படி அழுந்ததுப்பா, அவங்க கண்ணீர் சிந்தனை பார்த்ததில்ல அந்த அளவுக்கு பெருமானாரே அழுந்துட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜனாதாவை அழைச்சி அவங்க அன்சார் இல்லாத அதேபோல் அப்துல்லா இப்போ ஜாயிஷ் அலி சஹாபி பெரும் சஹாபி அவங்களும் உள்ள ஷஹீதானாங்க. அப்புறம் வந்து முசாபி பண்ண உமேர் அடையாத சார் செல்வந்தர் வீட்டில் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க சார் சாப்பி, அவருடைய இருக்கிறக்கூடிய எல்லா ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பழைய துணியோட வீட்டை விட்டு விளையாட்டப்பட்டாங்க. ஒரு இளவரசர் மாதிரி வாழ்ந்தார், ஒத்த பிள்ளை, ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளை, பெரிய சொத்துக்கு சொந்தமான பிள்ளை. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னாலும் இஸ்லாத்தை விட்டு இல்லாட்டி உனக்கு எது எல்லா வீட்டை விட்டு வெளியே போகணும், வீட்டை விட்டு என்ன செய்யாங்க கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஈமான் கொண்டு மதீனாவில் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் முன்னாடியே இங்கே வந்து மதீனாவில் வந்து ஒவ்வொரு வீடாக வீடு வீடாக தட்டி என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை கொண்டு போன சார் முஸ்லாபின் உமேர் அலி அல்லாஹு தஆலா அவங்களும் இதை ஷஹீதாக போட்டாங்க. இதில் வந்து முஸ்லாபின் உமேர் அலி அல்லாஹு தஆலா இந்த கப்பன் வந்து கப்பன் வருது அம்சார் இல்லாதவங்களுக்கும் முஸ்லாபின் உமேர் அலி இல்லாதவங்களுக்கும் ஒன்று பெருசாக இருக்கு ஒன்று சின்ன கப்பனாக இருக்குது. சீட்டு போட்டு பார்க்குறாங்க, அதில் வந்து பார்த்தா சின்ன கப்பனை வந்து முஸ்லாபின் உமேர் அலி இல்லாதவங்களுக்கு பெருசாக அம்சார் இல்லாதவங்களுக்கு
அப்போ வந்து இந்த சஹாபிக்கு தலையை மூடினா முசாபின் மேலே கால் தெரியுது, கால் முன்ன தலை தெரியுது. அப்போ தலை பக்கம் துணியை போட்டுட்டு கால் பக்கம் இலை தலைங்கிற மாதிரி அடக்கம் பண்ண சொன்னாங்க. நபி சொல்லா அலிஸ்லாம் அடக்கம் பண்ணும்போது அவங்க தலையை பார்த்து இவ்வளவு செல்வந்து இஸ்லாத்துக்காக சரியான கஃனு கூட இல்லாத அமைப்பில் அடக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவருடைய இளமையை நம்பி நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க. அந்த சஹாபி முசாபின் மேலே நாலு அனுசாரி சொன்னாங்க. மீதி 66 உகதில் செய்தான மற்ற சகாபாக்கம் போய் நம்ம சலாம் செஞ்சோம். அந்த இடத்துக்கு போய் நம்ம செல்லாம் துவா செய்துட்டு நம்ம சலாம் செஞ்சுட்டு வருவோம். இது வந்து உகது மலை. இந்த உகது மலையை பற்றி கதீசில் நபி சொன்னாங்க, யார் ஜனாசா துறையில் கலந்துக்கிறாங்களோ உகது மலையாளர்கள் அடக்கம் பண்ணுற வரைக்கும் யார் கலந்துக்கிறாங்களோ 2 உகது மலை அளவுக்கு நடந்த வரைக்கும் சொன்னாங்க. அல்லாஹ் தாலா பெருமானார் சிலாசனுக்கு ஒரு மலையை தங்கமாக ஆக்கி தரேன்னு சொல்லி சொன்னாலே அந்த மலை இதுதான் அப்படி வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த நேரம் வந்து நான் உணவு சாப்பிட்டா மற்ற நேரம் பசித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதே போல் இந்த உகது மலை வந்து சொர்க்கத்துடைய மலைன்னு சொன்னாங்க. இந்த உகது மலை சொர்க்கத்துடைய மலை, சொர்க்கத்துடைய ஒரு பகுதியில் வந்து இந்த உகது மலை உகதை நம்மை நேசிக்கிறது, நாமும் வந்து உகதை நேசிக்கிறது. இந்த சஹாபாக்கள் வந்து ஜபல் உமார் இந்த மலை பேர் என்னங்க, இந்த குன்றில் தான் நின்றுட்டு 50 சஹாபாக்கள்ல 40 பேர் இறங்கினது. இந்த இடத்துக்கு வந்து ஜபல் உமார் சஹாபாக்களுக்கு ஜபல் உமார் அப்படி இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.